ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ். ஸோ ஹோமோஃபோன்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து 3 to 4 வீடியோஸ் போட்டிருப்போம், லைக் 9th ஸ்டாண்டர்ட் அப்புறமேட்டுக்கா 7th ஸ்டாண்டர்ட் இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். ஸோ வந்துட்டு பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். அதெல்லாமும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம சமச்சீர் புக்கில் தான் ஃபுல்லாக கேட்குறாங்க. ஸோ எதையுமே நம்ம மிஸ் பண்ணிவிட்டு போயிட முடியாது. ஓகே, ஸோ நம்ம எல்லாமே புக்கில் இருக்க எல்லாமே சமச்சீர் புக்கில் 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லாமே கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது போன வீடியோக்கும் மொதல் வீடியோவில் வந்து நான் இந்த கேபிட்டல் ஃபஸ்ட்டு இருக்குல்ல, கேபிட்டல் CAPITOL, இதுக்கு என்ன மீனிங்னு தெரியலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ சொல்கிறது வந்துக்கும் ஜென்ரலாக மீதி இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சில வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த கேபிட்டலுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா அசம்பிளி கூடுற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ மெட்ராஸ் இஸ் ஆல்சோ கேபிட்டல், சென்னை இஸ் கேபிட்டல்னு சொல்கிறோம். இந்த கேபிட்டல் வந்து தலைநகரம், இந்த CAPITAL அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துல வந்து வெல்த் அதிகமாக இருந்தும் ஒரு போக்குவரத்து வசதிகள்லாம் இருந்தும் எல்லா விதமான வகையிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து வைக்கிறோன்னா அது தலைநகரம், அது வந்து வேறு. இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து இப்போ யூஎஸ்லலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு அசம்பிளி கூடுற அந்த பில்டிங் பேர். இது வந்து சென்னைங்கிறது ஒரு பெரிய லொக்கேஷன் பேரை கேபிட்டல்னு சொல்கிறோம், இது வந்து ஒரு பில்டிங்கை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது பேர் கேபிட்டல்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதான் வந்து கேபிட்டல். இந்த ஓஎலுக்கும் ஏஎலுக்கும் இதான் வித்தியாசம். நம்ம இடத்த சொல்கிறது வந்து ஏஎல், ஒரு பர்டிகுலராக வந்து ரெண்டு சபைகள் கூடுற இடம் அசம்பிளி ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, உங்கள் பொலிட்டிஷியனோட அந்த அசம்பிளிஸ் அதை வந்து கேபிட்டல் அப்படிங்கிறோம். ஓகே, அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ மீதி எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டோடது. ஸோ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சவுண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸாகவும் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸாகவும் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி சி ஹியர் ஹியர் நியூ நியூ இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். ஓகே, சீனா பார்க்குறது, எஸ்இஏ அப்படின்னா கடல், ஹியர்னா கேட்குறது, ஹெச்இஆர்இ அப்படின்னா கீழே, அதாவது இங்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹியர், ஐம் ஜஸ்ட் ஹியர் ஒன்லி அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே. நியூ நியூ அப்படின்னா அறிதல், தெரிதல் வந்து KNEW நியூ, NEW நியூ வந்து புதுசு, இந்த மாதிரி வரதான். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது தான். கீழேருந்து எக்ஸாம்பிள் பார்க்க ஆரம்பிக்கலாம். நிதிஷ் பாட் அ டேஷ் கிரிக்கெட் பேட், நியூவா நியூவா புது கிரிக்கெட் பேட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த நியூ வந்து அறிதல்னு அர்த்தம், ஸோ நியூ கிரிக்கெட் பேட்டம். த ஷெப்பர்ட் டேஷ் த க்ரை ஆஃப் ஹிஸ் ஷிப், ஹர்ட் இங்கே ஷிப்புன்னு பார்த்தோன்னே கால் நடைகள்னு சொல்லி ஹெச்இஆர்டி அதை போட்டக்கூடாது. த ஷெப்பர்ட் ஹர்ட் கேட்டாங்க, HEARD கேட்டாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, லக்ஷ்மி கம்ப்ளீட்டட் ஹர் பேக்கிங், நல்லா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறது. மேலே பாருங்கள், அந்த HEARD அப்படிங்கிற இந்த ஹர்ட் வந்து கேட்டல், இதோட அஸ்யூம் பண்ணி சொல்கிறது, அதாவது அஸ்யூம் பண்ணியில் மிங்கிள் பண்ணி சொல்கிறது தான் வந்து கால்நடைகள் அப்படின்னு சொல்கிறது தான் HEARD. ஆனால் இங்கே எடுத்துக்கிட்டு இந்த சென்டென்ஸில் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா HEARD தான் அங்கே வரணும். ஏன்னா கேட்டார் அவங்க அந்த அழுகிற சவுண்டு, அவங்க ஷிப்போட அழுகிற சவுண்டை வந்து கேட்டாங்க ஷீப்போடது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததில் வந்து பார்த்தோன்னா லக்ஷ்மி கம்ப்ளீட்டட் ஹர் பேக்கிங் கோர்ஸ், பேக்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கோரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கோரஸ் அந்த COARSE அந்த கோர்ஸை வந்து போட்டக்கூடாது. நம்ம சொல்லுவோம் இல்லை ஃபைனாக இருக்கணும், இல்லை கோர்ஸாக இருக்கணும், கோர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொடி வந்து இட்லி பொடி மாதிரி கரகரன்னு இருக்கிற பேர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன் பொடி அப்படின்னா நம்ம சாம்பார் தொழி அதை வந்து ஃபைன் சொல்லுவோம் இல்லையா. பேக்கிங் அப்படின்னு பார்த்த உடனே கோர்ஸ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, COURSE. ஓகேவா, அந்த பர்டிகுலர் கோர்ஸை முடித்தான். பிரியா ஹேஸ் ப்ரோக்கன் ஹர் டேஷ் லிம்ஸ், ஃபோர் லிம்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஃபோருங்கிறது 4, இது வந்து 4 முன்னாடி. ஓகேவா, லிம்ஸை வந்து முட்டை வந்து ஒடிச்சுக்கிட்டான். லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் மஸ்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் த பீஸ் ஆஃப் ஹியூமன் ரேஸ், பீஸ் அமைதி, பீஸ் பீஸ். ஓகேவா, இந்த பீஸ் வந்து பீஸ் பீஸாக நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, பீஸ் பீஸாக ஃப்ரூட்ஸை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த பீஸ் ஆஃப் ஹியூமன் ரேஸ். ரெண்டாவது வரது முன்னாடி இருக்கிறது அந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்குது அமைதி. ஓகே, அடுத்து வந்து யூஸ் அ கிவன் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் மேக் சென்டென்சஸ் ஆஃப் யுவர் ஓன் காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ். ஓகே, ப்ராட், ஸோ ப்ராட் அப்படிங்கிறது பிரிங்கோட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபம். அனிதா ஹேட் ப்ராட் அ புக் ஃப்ரம் த லைப்ரரி, கவிதா ப்ராட் ஸ்வீட்ஸ் ஆன் ஹர் பர்த்டே. ப்ராட் அப்படின்னா கொண்டு வந்தா, லைப்ரரியிலேருந்து கொண்டு வந்தான்.
ஓகேவா. ப்ராட் ஸ்வீட்ஸ் வந்து அவரோட பர்த்டேக்கு எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லுறது ப்ரிங் ப்ராட் ப்ராட். ஓகே, இந்த பாட் அடுத்திருக்க பாட் வந்து பார்த்தோன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் பை, காசு கொடுத்து ஒன்று வாங்குவோம் இல்லையா, அதோட பாட். ஓகேவா, ஸோ பாட்டுக்கும் ப்ராட்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். லலிதா ஹேட் பாட் அ நியூ ட்ரெஸ் லாஸ்ட் வீக். ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துக்கிட்ட இது தப்பு, லலிதா ஹேட் வரக்கூடாது, பர்ஃபெக்டில் வரக்கூடாது. லலிதா பாட் அ நியூ ட்ரெஸ் லாஸ்ட் வீக். ஓகேவா, ஸோ இந்த பாட் வந்து அவள் போன வாரம் புது ட்ரெஸ் வாங்கினான். அவினாஷ் பாட் அ நியூ ஹீரோ சைக்கிள். அவினாஷ் வந்து ஒரு ஹீரோ சைக்கிள் வந்து வாங்கினான், ஹெர்க்யூல்ஸோட அந்த பிராண்ட் வந்து வாங்கினான் அப்படின்னு சொல்லுது இந்த பாட். அஃபெக்ட், டு ஹாவ் அன் எஃபெக்ட் ஆன். அஃபெக்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தால் நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஒரு விஷயத்தினால சந்தோஷமோ துக்கமோ ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன்ப்பா இதில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த வெதர் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து அஃபெக்ட். ஸோ த பெட்ஸ் டெத் அஃபெக்டட் ஹிஸ் மாஸ்டர். அந்த பெட்டு இறந்து போனது வந்து அவங்களோட மாஸ்டர் ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுது. த ஃபீவர் அஃபெக்டட் தனுஷ் ஸ்டடீஸும். ஓகேவா, ஸோ இந்த ஃபீவர் வந்து அவனோட படிப்பை வந்து கெடுத்துருச்சு, அஃபெக்டடாக தான். எஃபெக்ட் அப்படின்னா எனி திங் ப்ராட் அபவுட் பை எ காஸ் ஆர் ஏஜென்ட் ஒரு ரிசல்ட். ஓகே, அதாவது அஃபெக்ட்டுங்கிறது ஒரு விஷயத்தால் நம்ம பாதிக்கப்படுறது. ஓகேவா, எஃபெக்ட்டுங்கிறது ஒரு விஷயத்தோட விளைவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த தேர்தல் பிரச்சாரத்தோட எஃபெக்ட்டு இவங்க வின் பண்ணிடுவாங்க. இவனோட இந்த மாதிரியான பேச்சு அதோட எஃபெக்ட்டு இந்த கூட்டணி சேராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தோட விளைவுகளாக வர்றது எஃபெக்ட். ஓகே, ஸோ அடுத்து அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். போத் எல் நினோ அண்ட் லானினோ ஆர் ஆப்போசிட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபினாமினன். ஓகே, ஸோ ஒரு ஒரே ஃபினாமினனாக இருந்தாலும் கூட அதோட விளைவுகள் எப்படி இருக்கும், ஒன்று ஒன்று வேறுபட்டு எதிரெதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த எஃபெக்ட் ஆஃப் ஓசோன் லேயர் டிப்ளிஷன் இஸ் கேட்டஸ்ட்ரோபிக். ஸோ ஓசோன் லேயர் வந்து இந்த பெருசாக வாட்டர் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இதோட எஃபெக்ட் தான் வந்து கேட்டஸ்ட்ரோபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே, அடுத்து பெருசாக இருக்கா, இது குட்டி தான், அப்போ இதை மட்டும் முடிச்சிடலாம். கம்ப்ளீட் த டேப்லர் காலம் பை ஃபைண்டிங் த மீனிங் ஆஃப் போத் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸஸ், யூஸ் தம் இன் சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன். பாக்கெட் அ ஸ்மால் பேக்ஸ் ஈவன் இன் டூ ஆர் ஆன் க்ளோத்திங் டு கீப் கேரி ஸ்மால் திங்ஸும். அது பாக்கெட்டாக தெரியும், ட்ரெஸ்ஸில் இருக்குல்ல அந்த பாக்கெட் தான். சண்டா ஃபில் ஹிஸ் பாக்கெட் வித் கேண்டீஸ். ஓகேவா, பேக்கெட் a paper or cardboard container, typically one in which goods are sold. Maheshwari carried a packet of ribbons. அதாவது நம்ம இப்போ பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதுதான். ஓகே, அடுத்து ஃபாண்ட், ஹேவிங் அன் அஃபெக்ஷன் ஆர் லைக்கிங் ஆஃப் ஃபார் பப்பீஸ் ஆர் ஃபாண்ட் ஆஃப் சாஃப்ட் பால்ஸ். ஒன்றுமே கிடையாது, ஃபாண்ட்னா ஐ ஜஸ்ட் ஃபாண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம்னா அவ்வளோ கொள்ள பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான். ஓகே, பப்பீஸ் வந்து என்ன பண்ணுன்னா சாஃப்ட் பால்ஸ் மேலே அப்படியே கொள்ள பிரியமாக இருக்கும், அதை பார்த்தா விளையாடும். ஃபவுண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. ஓகே, பை சான்ஸ் ஐ ஃபவுண்ட் திஸ் கோல்டு ரிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ஸோ ரோஸ்லிங் ஃபவுண்ட் 100 rupee நோட் ஆன் ஹர் வே பேக் ஹோம். லாஸ்ட் லாஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்க லாஸ்ட் வந்து தொலைக்கிற லாஸ்ட், ரெண்டாவதாக இருக்க லாஸ்ட் வந்து லாஸ்ட் செஷன் கடைசியாக வருவாங்க இல்லையா, அது. பாஸ்ட் 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 அப்படின்னா த ஸ்பீக்கர் பாஸ்ட் வைல் டு செக் த மைக். இந்த பாஸ் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது. நம்ம டிவி ஏதோ ஒன்று யூடியூப்ல ஏதோ வீடியோ பார்க்குறோன்னா பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாஸ் இது. பாஸ்ட் அப்படின்னா கடந்து போகிறது, நாட்கள் கடந்து போகிறது. இயர்ஸ் பாஸ்ட் பட் த மேன் ரிமைண்டட் த சேம். நாட்கள் வருஷங்கள் கடந்து போணுச்சு, சில மனிதர்களை என்றைக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் எஃபர்ட் போடக்கூடாது. அடுத்து பிக்சர் பிக்சர் ஃபஸ்ட் இருக்க பிக்சர் வந்து ஷி ப்ராட் வாட்டர் இன் அ பிக்சர். பிக்சர்னா தண்ணி குடிக்கிற அந்த தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா அந்த பாத்திரம், அதுதான் பிக்சர். ஓகே, பிக்சர் அப்படின்னா ரெண்டாவது இருக்கிறது வந்து இஸ் நாட் கிளியோ, பிக்சர் இஸ் நாட் கிளியோ படம் அந்த பிக்சர். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்ததை நம்ம